வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். குறைந்த விலை மருந்தகம் நாளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் மலிவு விலை மருந்து கடை ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார். கோவிட் வைரஸ் தொற்றை தடுக்க அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இன்று தேசிய அளவிலான பயிற்சி பட்டறை. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை. அமைச்சர் சதானந்த கவுடா. ராமாயண எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மதுரையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபே தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வெளி மாநிலத்தவருக்கு 15% இடங்களை ஒதுக்கப்படுகின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சிரியாவில் சண்டை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா துருக்கி ஒப்புதல். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. விரிவான செய்திகள். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறவுள்ள இந்தியா ஐரோப்பிய உச்சி மாநாட்டில் பங்கேற்கிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார், சுகாதாரத்துறையினர் அளித்த அறிவுரையின் பேரில் இந்த முடிவை பிரதமர் எடுத்துள்ளதாக கூறினார். கோவிட் வைரஸ் தொற்று தற்போது சீனா, கொரியா, ஜப்பான், ஈரான் மட்டுமல்லாமல் 85 மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளதால் சர்வதேச அளவிலான மாநாடுகள், கருத்தரங்குகள், முக்கிய தலைவர்கள் சந்திப்புகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்த முடிவை எடுப்பதற்கு முன் ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா கலந்து பேசியதாகவும், தற்போதைக்கு கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டதாகவும் ரவீஸ்குமார் கூறினார். அதே நேரத்தில் வங்கதேச தலைவர் முஜ்பூர் ரஹ்மான் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்குமாறு பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா விடுத்த வேண்டுகோளை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும், இதற்காக விரைவில் பிரதமர் பங்களாதேஷ் செல்லவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லி வன்முறை சம்பவம் குறித்து சர்வதேச ஊடகங்கள் விமர்சனம் செய்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு, கிழக்கு தில்லியில் அமைதி மிக விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாகவும், காவல்துறை மற்றும் விசாரணை அமைப்புகள் முறையாக பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். தில்லி வன்முறை சம்பவம் குறித்து துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்டோகன் தெரிவித்த கருத்தை இந்தியா நிராகரித்துவிட்டதாகவும், அரசியல் காரணங்களுக்காக அவர் அப்படி பேசியிருப்பதாகவும் ரவீஸ்குமார் மேலும் கூறினார். நாடு முழுவதும் குறைந்த விலையில் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யும் ஜன் ஹவுசதி திட்டம் தொடங்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு நாளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் மலிவு விலை மருந்து கடை ஊழியர்களுடன் கலந்துரையாட உள்ளார். நாடு முழுவதும் 700 மாவட்டங்களில் 6200 மலிவு விலை மருந்து கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் 7 மருந்து கடைகளின் ஊழியர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இத்திட்டத்தை மேலும் செம்மைப்படுத்துவது தொடர்பாக இந்நிகழ்ச்சியில் பிரதமர் அறிவுரைகளை வழங்குகிறார். நடப்பு நிதியாண்டில் 390 கோடி ரூபாய் அளவிற்கு மலிவு விலை மருந்து கடைகளில் மருந்து பொருட்கள் விற்பனையாகியுள்ளன. இதன் மூலம் சாமானிய மக்களுக்கு சுமார் 2200 கோடி ரூபாய் அளவுக்கு மருந்து விலையில் தள்ளுபடி கிடைத்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி டைம்ஸ் குளோபல் வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்று தற்போது 85 மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. சீனாவில் உருவான இந்த வைரஸ் தொற்று அண்டை நாடான ஜப்பான், தென்கொரியா நாடுகளுக்கு முதலில் பரவியது. பின்னர் ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பரவியது. நேற்று வரை உலகம் முழுவதும் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு 3345 பேர் உயிரிழந்துள்ளனர். 97510 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 2699 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. புதிதாக 100 பேர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தனர். சீனாவில் மட்டும் 3012 பேர் இந்த வைரஸ் தொற்றால் இதுவரை பலியாகியுள்ளனர். 139 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. ஐரோப்பாவில் பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் 6 பேரும், இத்தாலியில் 148 பேரும் இதுவரை உயிரிழந்தனர். ஈரானில் 107 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பை தடுக்க உரிய நடவடிக்கையை தமது அரசு எடுத்து வருவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவில் புனித ஸ்தலங்களில் குழுமியிருந்தவர்களை முற்றிலுமாக அகற்றி அந்த இடம் முழுவதும் சுட்டப்படுத்தப்பட்டு வருகின்றது. மெக்கா மற்றும் இதர புனித ஸ்தலங்களுக்கு யாத்ரீகர்கள் வரவேண்டாம் என்று சவுதி அரேபிய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பு விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த பல நாடுகள் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியுள்ளது.
இந்த வைரஸ் தொற்றின் ஆபத்தை அந்நாடுகள் உணர்ந்து உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நேற்று ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ரெட்ராஸ் அடானம் கோவிட் வைரஸ் தொற்று உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறினார். மிக முன்னேறிய நாடுகளிலும் இது வேகமாக பரவுவதாகவும் எனவே இதன் ஆபத்தை உணர்ந்து அனைத்து நாடுகளின் சுகாதாரத்துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மீனவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியர் எவரும் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்றும் அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்தாலி, தென்கொரியா ஆகிய நாடுகளில் பயணம் செய்தவர்கள் இந்தியாவில் நுழைவதற்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதற்கான சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகளில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகளால் சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள பயண அறிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே 16,076 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் சீனாவிலிருந்து வருகின்ற கப்பல்கள் அல்லது கொரோனா பாதிப்பு உள்ள நாடுகளிலிருந்து வரும் கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள 452 கப்பல்களில் உள்ள பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உலக சுகாதார நிறுவன வழிகாட்டல்படி தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நேற்று கோவிட் கொரோனா வைரஸ் குறித்து அறிக்கை அளித்த அமைச்சர் நாட்டில் கோவிட் நிலை குறித்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். மாறிவரும் நிலைமைக்கு ஏற்ப பயண அறிவுரைகள் திருத்தி அறிவிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். கோவிட் நோய் நிலைமை குறித்து அறிய 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்படுவதாக தெரிவித்த அமைச்சர் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது என்றும் கூறினார். இந்தியாவில் 29 பேருக்கு கோவிட் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 28,529 பேர் சமூக கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இன்று கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தேசிய அளவிலான பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தனி கவனம் செலுத்தி கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். இதற்காக மூத்த அமைச்சர்கள் குழு பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளால் இந்தியாவில் இந்நோய் பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவத்துறையில் வெளிநாட்டு இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்து உள்நாட்டிலே அவற்றை உற்பத்தி செய்து தன்னிறைவு நிலையை அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு காரணமாக இத்துறையில் வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் அவர் கூறினார். தலைநகர் தில்லியில் கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவக் கல்லூரியில் அதற்காக 11 தனி அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவமனையில் நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகளை நேற்று தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த வார்டுகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது குறித்து பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டவர்கள் தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். தில்லி விமான நிலையத்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்த 4,587 பேருக்கு உடல் வெப்ப மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதுவரை வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்த 1,30,332 வெளிநாட்டு பயணிகளுக்கு தில்லி விமான நிலையத்தில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காய்ச்சல் இருப்பின் 0444-295-00, 0459-51-00, 0459-51-00 என்ற தொலைபேசி எண்களிலும் 9444-34-04-96 மற்றும்
8754 4 4 8 4 7 7 என்ற அலைபேசி எண்களையும் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்துறையின் மருத்துவக் குழுவினர் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டிற்கே வந்து கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதித்து தேவைப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப் பிரிவு இயக்குநர் அண்ணாதுரையுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார். தும்மல் வரும்போது கைக்குட்டையை பயன்படுத்த வேண்டும், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் போன்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தேவையற்ற நிகழ்வுகள் மற்றும் பயணத்தை தவிர்க்குமாறு அறிவுறுத்திய அவர் கோழி இறைச்சி போன்றவை சாப்பிடுவதால் எந்த பாதிப்பும் இல்லை என்றார். பழக்கங்கள், மூன்றாவது கைகள் படக்கூடிய இடத்தை கிளீன் பண்றது, நான்காவது வந்து ஒரு காய்ச்சல் ஒரு இருமல் ஒரு மூச்சு திணறல்னா உடனே வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட, அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது தனியார் மருத்துவராகும், ஒரு குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட உடனே ஒரு ஆலோசனை கேட்கறது நல்லது. இதையும் தாண்டி தேவையற்ற பயணங்களை பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நம்ம தவிர்க்கலாம். கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கைகளால் பரவக்கூடிய மூச்சு திவலைகளால் பரவக்கூடிய வியாதிகளை தடுப்புறதுக்கு உண்டான ஒரு முன்முயற்சியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆப்கானிஸ்தானில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தொடர்ந்து உதவி செய்யப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் அந்நாட்டில் அமைதியை ஏற்படுத்த மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா ஆதரிக்கும் என்று கூறினார். ஆப்கானில் அமைதியை ஏற்படுத்த தாலிபான்களுக்கும் அமெரிக்க ராணுவத்திற்கும் ஏற்பட்டுள்ள உடன்படிக்கை குறித்து கருத்து தெரிவித்த அவர் நிலையான அமைதியான ஆப்கானிஸ்தானை இந்தியா விரும்புகிறது என்று கூறினார். நிர்பயா பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற தில்லி நீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவு தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றம் இம்மாதம் 23ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. 4 குற்றவாளிகளுக்கும் ஒரே நேரத்தில் மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று தில்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மத்திய அரசும் தில்லி அரசும் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் நிர்பயா குற்றவாளிகள் 4 பேருக்கும் வரும் 20ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்ற திகார் சிறைக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு தில்லியை சேர்ந்த நிர்பயா என்ற மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 4 குற்றவாளிகளில் ஒருவரான பவன்குமார் குப்தா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவரது சார்பில் அனுமதிக்கப்பட்ட கருணை மனுவும் புதன்கிழமை குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து 4 குற்றவாளிகளின் கருணை மனுவும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள ராமாயண இதிகாச தலங்களுக்கு செல்லும் பாரத் தர்ஷன் சுற்றுலா ரயிலை மதுரையில் நேற்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர் கே ராஜு ஆகியோர் பங்கேற்றனர். சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் விடப்பட்டுள்ள இந்த ரயில் மும்பையிலிருந்து புறப்பட்டு சென்னை வழியாக பல்வேறு இதிகாச தலங்களுக்கு சென்று மீண்டும் நெல்லை வரும் வகையில் இயக்கப்படுகிறது. நபர் ஒருவருக்கு 15,990 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா தலங்களில் தங்கும் வசதி, உணவு உள்ளிட்ட அனைத்தும் அடங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அஸ்வினி சௌபே, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவடையும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்படவுள்ள 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 15% இடங்களே ஒதுக்கப்படும் என்றும் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 338 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவர் நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய பின் மீதமுள்ள 85% இடங்கள் தமிழக மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறினார். 15% அகில இந்திய இடஒதுக்கீட்டிலும் மற்ற மாநிலங்களில் வசிக்கும் தமிழக மாணவர்கள் சேர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உள்ளதாகவும் 2011ஆம் ஆண்டு வரை 1945 மருத்துவ இடங்களே தமிழ்நாட்டில் இருந்ததாகவும் அஇஅதிமுக ஆட்சியில் கூடுதலாக 885 இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக கூறினார்.
25 ஏக்கர் நிலம் இருந்தால்தான் மருத்துவக் கல்லூரி தொடங்க முடியும் என்கின்ற நிலையை மாற்றி 10 ஏக்கர் நிலம் இருந்தாலே போதும் என்று விதிமுறை தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மாநில அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் 7,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழகம் உள்ளிட்ட 17 மாநிலங்களில் காலியாகும் 55 மாநிலங்களவை இடங்களுக்கு இம்மாதம் 26 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மனுக்களை தாக்கல் செய்ய இம்மாதம் 13 தேதி கடைசி நாளாகும். ஒரு வேட்பாளரை 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு காலியாகும் 6 இடங்களில் தற்போது சட்டமன்றத்தில் உள்ள பலத்தின் அடிப்படையில் அஇஅதிமுக, திமுக சார்பில் தலா 3 பேர் எளிதாக வெற்றி பெற முடியும். எனவே அந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் ஒரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது விரைவுச் செய்திகள். கடன் சுமையில் சிக்கி தவித்து வரும் தனியார் வங்கியான எஸ் வங்கியின் நிர்வாகத்தை மத்திய ரிசர்வ் வங்கி தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. வாராக்கடன் சுமை காரணமாக அந்த வங்கி தவித்து வருவதால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி முன்னாள் தலைமை செயல் அதிகாரி பிரசாந்த் குமார் வங்கி நிர்வாகியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். வங்கியில் வைப்பு தொகை வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் இனி மாதத்திற்கு 50,000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியின் நிர்வாகத்தையும் மத்திய ரிசர்வ் வங்கி தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான நேற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி சம்பவம் குறித்து விவாதிக்க கோரி இரு அவைகளையும் முடக்கினர். மக்களவையில் நேற்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டு அமளியில் ஈடுபட்டனர். அமளி நீடித்ததால் நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு அவை கூடிய போது கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விவரித்தார். இதையடுத்து மீண்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் 2 முறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையும் முடங்கியது. இந்நிலையில் இன்று மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷ்வர்தன், ஸ்மிருதி இரானி, பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோர் தங்கள் துறை சார்ந்த அறிக்கைகளை இன்று சமர்ப்பிக்க உள்ளனர். அதேபோல் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளாக சமூகத்தின் அடித்தட்டைச் சேர்ந்த பெண்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் காங்கிரசின் தலைவர் பி வி சீனிவாஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர் காங்கிரஸ் பிரிவில் சமீபத்தில் 18 பெண்கள் உள்ளிட்ட 50 புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை நேற்று சந்தித்த பி வி சீனிவாஸ் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து முன்னேற்ற வேண்டும் என்பதே கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் நோக்கம் என்றும் அதன் அடிப்படையில் சமுதாயத்தின் அடித்தட்டைச் சேர்ந்த பெண்கள் கட்சி பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 3 ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் ரத்னா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஆகிய 2 தொழிற்பயிற்சி நிலையங்களில் பல்வேறு பிரிவுகளில் தொழிற்பயிற்சி முடித்த 100 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். மாணவ மாணவியர் தொழில் முனைவோராக உருவாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கடன் உதவிகளை மானியத்துடன் வழங்குவதாகவும் அவற்றை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழக அரசு சார்பில் விரைவில் ஸ்மார்ட் வீடுகள் செயல்படுத்தப்பட உள்ளதால் தகவல் தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தமிழக அரசின் எல்காட் நிறுவன மேலாண் இயக்குநர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவ மாணவியருடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கருத்தரங்கனை தொடங்கி வைத்து பேசிய விஜயகுமார், சேலம் போன்ற 2 கட்ட நகரங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகி வருவதால் தமிழக அரசு அதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டு வரையறை பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
தமிழக தேர்தல் ஆணையர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். வார்டு வரையறை தொடர்பான இறுதி அறிக்கையில் 3 நாட்களுக்குள் மாவட்ட நிர்வாகங்கள் தமிழக தேர்தல் ஆணையத்திடம் வழங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பழனிசாமி தெரிவித்தார். காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் ஸ்ரீ சந்திரசேகர் என்ற சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் பிஜேபி மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மொத்தம் 1104 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. மாணவர்கள் தங்கள் சொந்த கால்களில் நின்று வாழ்வில் ஊக்கத்தோடு புதுமை படைத்து சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி பேசினார். விழாவில் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எஸ் வி ராகவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக பாரா மோட்டரிங் பலூன் மூலம் பறக்கும் புதிய திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது. புதுச்சேரியில் கடற்கரை, சுண்ணாம்பாறு படகு இல்லம், ஊசுட்டேரி, பறவைகள் சரணாலயம், ஆரோவில் அரவிந்தர் ஆசிரமம் என பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன. ஆண்டுதோறும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக ஏப்ரல் முதல் பாரா மோட்டரிங் பலூன் மூலம் வானில் பறந்து புதுச்சேரியின் அழகை ரசிப்பதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வானில் 200 மீட்டர் உயரம் வரை 15 நிமிடங்கள் பறப்பதற்கு 2000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக ஏ வி சுப்பிரமணியம் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வி நாராயணசாமி, காங்கிரஸ் பொறுப்பாளர் சஞ்சய் தத், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஏ வி சுப்பிரமணியம், வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க முழுமுனைப்புடன் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னை பிஎஸ்என்எல்லின் தலைமை பொது மேலாளராக வி கே சஞ்சீவி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தொலைத்தொடர்பு துறையில் 33 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் பெற்ற இவர் சென்னைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இடையே கடலுக்கிடையே கண்ணாடி இழை கேபிள் பதிக்கும் திட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர். பிஎஸ்என்எல்லின் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய இவரின் செயல்களை பாராட்டி 2006 சஞ்சார் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது. அடுத்து வருவது உலக செய்திகள். சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் துருக்கி மற்றும் ரஷ்யா நாடுகள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளன. சிரிய அரசுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக துருக்கியும் தங்கள் படைகளை களமிறக்கியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இத்லிப் மாகாணத்தில் நடந்த போரில் துருக்கி ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 100,000+ உயிரிழந்தனர். 10,00,000+ மேற்பட்டோர் வீடுகளை இழந்து வெளியேறினர். இதையடுத்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் துருக்கி அதிபர் ரிசப் டைப் எர்டோகன் இடையே 6 மணி நேர அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் முடிவில் இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் வன்முறை தலைதூக்கியிருப்பதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஆப்கான் தாலிபானிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மறுநாளே தாலிபான்கள் ஆப்கான் ராணுவம் மீதான தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதல் தொடரும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் தாலிபான்களின் வன்முறை மீண்டும் தலைதூக்கியிருப்பதை ஒப்புக்கொள்ள முடியாது என்றும், அமைதி நிலைநாட்ட நடந்து வரும் முயற்சியில் ஒப்பந்தத்தை மதித்து தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் தற்போதைய நிலவரத்தை மத்திய அரசு கூர்ந்து கவனித்து வருவதாகவும், அமைதியான வாழ்க்கைக்கு அந்நாட்டு மக்கள் திரும்ப அனைத்து ஆதரவுகளையும் வழங்கி வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டில் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் நெத்தன்யாகு தலைமையிலான கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பான்மைக்கு 61 இடங்கள் தேவைப்படும் நிலையில் நெத்தன்யாகு தலைமையிலான கூட்டணி 58 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதையடுத்து இஸ்ரேல் மக்கள் தனது தலைமையிலான அரசை மீண்டும் தேர்ந்தெடுத்து வெற்றி வாய்ப்பை வழங்கியுள்ளதாக நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் இஸ்ரேல் 3 முறை பொதுத் தேர்தலை சந்தித்துள்ளது. இந்த முறை நெத்தன்யாகு பிரதமராக பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டால் 4வது முறையாக தேர்தல் நடக்க நேரிடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வரும் 8ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளனர். நேற்று இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையே முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்கா அணியை டக்வத் லூயிஸ் முறைப்படி 5 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன. ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டிக்கான தகுதிச்சுற்றின் காலிறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் ஆஷிஷ்குமார் முன்னேறியுள்ளார். ஜோர்டானில் நடைபெற்று வரும் தகுதிச்சுற்று போட்டியின் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் கலந்து கொண்டுள்ளார். தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள வீரரை வெற்றி கொண்ட அவர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆஷிஷ்குமார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பிஜேபியுடன் கூட்டணி என்பது உண்மை அல்ல. சென்னையில் நடைபெற்ற ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ரஜினிகாந்த் பேச்சு. தினத்தந்தி. விழுப்புரம் கோட்டை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் புறநகர் சொகுசு பேருந்துகளில் பயண கட்டணம் குறைப்பு. தினமணி. நேர்மையான முறையில் காவலர் தேர்வு நடைபெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பதில். தினமலர். சென்ட்ரல் செகந்தராபாத் இடையே இந்த மாதத்தில் சிறப்பு கட்டண ரயில்கள் இயக்கப்படும். தென்னக ரயில்வே அறிவிப்பு. தினகரன். $7.41 லட்சம் சரக்கு பெட்டகங்களை கையாண்டு தூத்துக்குடி பாவு சிதம்பரனார் துறைமுக பொறுப்புக் கழகம் புதிய சாதனை. தீக்கதிர். கோவிட் வைரஸ் தடுப்பு குறித்து தெளிவான திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறைந்த விலை மருந்தகம். நாளை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் மலிவு விலை மருந்து கடை ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார். கோவிட் வைரஸ் தொற்றை தடுக்க அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இன்று தேசிய அளவிலான பயிற்சி பட்டறை. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை. அமைச்சர் சதானந்த கவுடா. ராமாயண எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மதுரையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபே தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வெளி மாநிலத்தவருக்கு 15% இடங்களை ஒதுக்கப்படுகின்றன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சிரியாவில் சண்டை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா துருக்கி ஒப்புதல். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.